ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். படித்ததில் பிடித்தது. நான் உங்கள் மைத்திலி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற முக்கியமான ஒரு டவுட் கிளியரிங் வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கேட்குறது என்ன அப்படின்னா, அக்கா எனக்கு வந்து இந்த மந்த் நான் ப்ரெக்னென்சி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ப்ரெக்னென்சி எதிர்பார்த்துட்ருக்கேன், எனக்கு வந்து டேட் தள்ளி போயிருக்கு, ஒரு ரெண்டு நாள் தள்ளி போயிருக்கு, மூணு நாள் தள்ளி போயிருக்கு, ஆனால் இப்போ லைட்டாக வந்து ஒரு ஸ்பாட்டிங் மாதிரி வருது, இது வந்து பீரியட்ஸா இல்லை இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் ஆக்கா அப்படின்னு சொல்லி நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி டேட் தள்ளி போயிட்டு ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு, ஆனால் ப்ளீடிங் வந்து அப்பப்போ நான் யூரின் போகும்போது மட்டும் லைட்டாக ஒரு ட்ராப் வருது, டூ டேஸ் ஆகிடுச்சு, இன்னுமே அப்படி தான் இருக்குது. இது வந்து என்னதுக்கா, நான் இதை எப்படி எடுத்துக்கிறது, இது வந்து பீரியட்ஸ்ன்னு எடுத்துக்கிறதா இல்லை இம்ப்ளான்டேஷன் எடுத்துக்கிறதா, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சகோதரிகள் வந்து தொடர்ந்து நம்மக்கிட்ட வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம வந்து இதுக்கு ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருந்தாலும் நம்மளோட சகோதரிகள் நிறைய பேருக்கு வந்து அதை சர்ச் பண்ணி பார்க்கல. அதே மாதிரி இதுவரைக்கும் போட்ட வீடியோவை விட இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி டவுட்ஸ் உங்களுக்கும் இருக்குது, நீங்களும் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம படித்ததில் படித்தது சேனலில் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் இனிமேல் ஃப்யூச்சரில் நம்மளோட சேனலில் நீங்கள் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போது ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மந்த் வந்து ப்ரெக்னென்சி எதிர்பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு 35 நாளில் பீரியட் வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு கரெக்டாக அந்த 35 நாள் தாண்டினதுக்கப்புறமா ஒரு 37 நாளில் 38 நாளில் வந்து உங்களுக்கு லைட்டாக காலையில் ஒரு ட்ராப் மட்டும் ஒரு ப்ளீடிங் மாதிரி வருது அப்படின்னா, அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்து நம்ம ஒரே வரியில் சொல்லிட முடியாது. அதாவது லைட்டாக அந்த ப்ளீடிங் மட்டும் வந்துச்சுன்னா நம்ம வந்து கண்ணை முடிக்கிட்டு இது வந்து பீரியட் அப்படின்னோ இல்லை இது வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்னோ நம்மளால் ரெண்டையுமே வந்து சொல்ல முடியாது. இதுக்கு வந்து சில விஷயங்கள், சில ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்குது, அதை நம்ம பேஸ் பண்ணி தான் இது வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங், இது வந்து பீரியட்ஸா அப்படிங்கறத நம்மளால வந்து தெளிவா பிரிச்சு தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் அந்த மாதிரி விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இதை நீங்க தெளிவா கேட்டிங்க அப்படினாலே உங்களாலே ஈஸியா கெஸ் பண்ண முடியும் உங்களுக்கு இருக்குது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கா இல்ல பீரியட்ஸா அப்படிங்கறது. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கா இல்ல பீரியட்ஸா அப்படினு தெரியணும் அப்படினா, அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன டிஃபரன்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படினா, ஃபர்ஸ்ட் நான் எல்லார்கிட்டயுமே நம்ம சேனல்ல இந்த மாதிரி யார் கேட்டாலுமே நான் சொல்ற விஷயம், ஒரு மூணுலேருந்து நாலு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போது உங்களுக்கு வர்றது வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக இருந்தது அப்படின்னா, அதோட லைஃப் டைம், அதாவது அதோட காலம், அது எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் ஒரு 3 days தான் இருக்கும், 4th day-லலாம் வந்து நார்மலாக கம்மியாயிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பீரியட்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேலேருந்தே வந்து நிறைய இருக்கும், அதே மாதிரி அது 5 நாள் வரைக்கும் இருக்கும். இதே இது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்னா என்னாகும் அப்படின்னா, ஒரு 2 நாளுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு டே நீங்கள் பார்க்கும்போது ஒரு 2 hours-க்கு once உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்பாட்டிங்ஸ் வருது அப்படின்னா, 2nd நாள் அது இன்னும் குறையும், 3rd நாள் சுத்தமாக ரொம்ப குறைஞ்சி நீங்கள் அதுக்கப்புறம் வந்து எப்பப்போல்லாம் வாஷ்ரூம் போகிறீங்களோ அப்போ மட்டும் உங்களுக்கு ஸ்பாட்டிங் கண்ணில் தெரியலாம். ஸோ இந்த மாதிரி ரொம்பவே குறைஞ்சிருக்கும், 2-3 நாள் தான் இருக்கும். இதே இது வந்து உங்களுக்கு பீரியட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3-4 நாளுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு அந்த ஃப்ளோவே நல்லா இன்க்ரீஸ் ஆகும், அது வந்து ஒரு 5 நாள் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பாட்டிங் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 3-4 நாள் பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு பீரியட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகி நல்லாவே உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளோ வந்து பீரியட் ஃப்ளோ வந்துடும். இதே இது உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக இருந்துச்சு அப்படின்னா 3-4 நாள் வரைக்குமே உங்களுக்கு அப்படியே இருக்கும். அதே சமயத்தில் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசிஓடி, பிசிஓஎஸ், நீர்க்கட்டி பிரச்சனை, அப்புறம் வந்து கர்ப்பப்பை கட்டி வேறு ஏதாவது இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாள் ஸ்பாட்டிங்காகவே இருக்கும் உங்களுக்கு பீரியட்ஸே. ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து நிச்சயமாக கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து டாக்டரை போய் பார்க்குறது தான் நல்லது. எனக்கு வந்து நார்மலாக ஃப்ளோ இருக்கும், எனக்கு எல்லா பீரியட்ஸுமே எனக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் வந்து வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம்.
அதுக்கப்புறமா நீங்கள் எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அதோட அளவு. உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக இருந்தது அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்கிற மாதிரி ரொம்ப ட்ராப் ட்ராப்பாக தான் இருக்கும். ஒரு 1 ஹவருக்கு ஒன்ஸ் தான் படும், நீங்கள் யூரின் போகும்போது மட்டும்தான் படும். ரொம்ப 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 அதோடய ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் மொத்தத்துக்குமே வந்து ஒரு ஹாஃப் பேடு நனைஞ்சாலே பெரிய விஷயம், அந்தளவுக்கு இருக்கும். இது எது உங்களுக்கு அது பீரியட்ஸாக இருந்தது அப்படின்னா, நீங்கள் காலையில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு லைட்டாக ஸ்பாட்டிங் மாதிரி தெரிஞ்சாலும் அன்றைக்கி அந்த டே முடிகிறதுக்குள்ளே போக 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 இல்லை அட்லீஸ்ட் மறுநாளாவது உங்களுக்கு அப்படியே அந்த ஃப்ளோ வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகி குபு குபுன்னு வர ஆரம்பிச்சிடும். அதுவே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். ஸோ இதனால வந்து நீங்கள் எப்போவுமே உங்களுக்கு டேட் தள்ளி போகுது, இந்த மாதிரி லைட்டாக ஸ்பாட்டிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் பொறுமையாக ஒரு 2-3 நாள் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதோட கலர். இப்போ இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்னா வந்து அதோட கலர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அது ஸ்டார்ட் ஆகும்போது லைட்டாக பிங்க் கலராக இருக்கும், போக போக அப்படியே டார்க் ப்ரௌன் கலரில் லைட் லைட்டாக ட்ராப் ட்ராப்பாக வந்து ஒரு ஸ்பாட்டிங் மாதிரி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதே உங்களுக்கு பீரியட்ஸாக இருந்தது அப்படின்னா, நல்லா ஸ்டார்ட் ஆகும்போது நல்ல பிரைட் ஒரு லைட்டாக ரெட் கலரில் ஸ்டார்ட் ஆகி போக 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 நல்ல பிரைட் ரெட் ஆகிடும், டார்க் ரெட் ஆயிரும். அந்த மாதிரி இப்போ இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆகிடும். இதை வச்சும் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம், இது பீரியட்ஸா இல்லை இம்ப்ளான்டேஷனா அப்படின்னு. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நார்மலாக பீரியட்ஸ் டைம் அப்படிங்கிறப்போ எல்லாருக்குமே ஒரு விதமான வயிற்றில் ஒரு பெயின் இருக்கும். நமக்கு இப்போ பீரியட்ஸ் நாளைக்கு வரப்போகுது அப்படின்னா நமக்கு முதல் நாளே தெரிஞ்சிடும். அந்த மாதிரி அடிவயிறு வலி இருக்கும், பேக் பெயின் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்னா நமக்கு வந்து எந்த விதமான வலியுமே இருக்காது. அது பாட்டுக்கு அது ப்ளீடிங் வந்துட்டுருக்கும், ஆனால் அதுக்காக வந்து நமக்கு ஒரு வலியோ ஒரு வேதனையோ எதுவுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வேறு எப்படி அது இம்ப்ளான்டேஷனான்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே இருந்தும் அது இம்ப்ளான்டேஷன் தான் அப்படின்னு உங்களுக்கு தோணுனாலும், சில நேரங்களில் வந்து இப்போ நீங்கள் கர்ப்பமாக இருந்தீங்க, உங்களுக்கு கரு வந்து உண்டாகி இருக்கு, அது இப்போ கருப்பதிதல் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் தான் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அது கூட சேர்ந்து மற்ற சிம்டம்ஸ் ஏதாவது இருக்கலாம். இப்போ நம்ம சொல்கிற மாதிரி ஒரு குமட்டல், வாந்தி, மயக்கம், ரொம்ப டயர்டாக இருக்கிறது, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ட் பெயின் இருக்கிறது, ப்ரெஸ்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸும் சேர்ந்து உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அது வந்து அந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டைமில் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்க அப்படின்னா அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு கரெக்டாக சொல்லிடுவாங்க நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா இல்லையா, இல்லை அது பீரியட்ஸா அப்படிங்கிறது. இதே இது உங்களுக்கு எந்த சிம்டமுமே இல்லை அப்படின்னா அது மேக்ஸிமம் வந்து பீரியட்ஸாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதையும் வந்து நீங்கள் வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த உங்களுக்கு சைடில் இருக்கிற இந்த சிம்டம்ஸையும் இம்ப்ளான்டேஷன் நடக்கிற அந்த சிம்டம்ஸையும் வச்சு நீங்கள் ரெண்டுமே நீங்கள் கார்லேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது இம்ப்ளான்டேஷனாக இல்லை பீரியட்ஸாக அப்படிங்கிறது உங்களால் உறுதியாகவே சொல்ல முடியும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்து எப்போ வருது அப்படிங்கிறது இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து அது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக இருந்தது அப்படின்னா உங்களோட பீரியட் டேட்டுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பாட்டிங்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம சொல்லியிருக்கோம் உங்களுக்கு வந்து ஓவலேஷன் நடந்ததுலேருந்து 6-12 நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்து இம்ப்ளான்டேஷன் நடக்கும் அப்படின்னு. அப்போ அது வந்து உங்களோட பீரியட் டேட்டுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி தான் இருக்கும். ஸோ அது வந்து பெரும்பாலும் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை சில நேரங்களில் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு பீரியட்ஸ் வந்து ஒரு 1 வீக் முன்னாடியே கூட ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ அப்படியும் இருக்குது. ஸோ அதனால் நான் சொன்ன இதெல்லாம் வச்சு நீங்கள் பார்த்து அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இது 4 தள்ளி போய் வந்தது அப்படின்னா பெரும்பாலும் அது பீரியட்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து டேட் தள்ளி போனதுக்கப்புறமா மேபி இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஓவலேஷன் லேட்டாக நடந்திருக்கு, ஸோ இம்ப்ளான்டேஷன் லேட்டாக நடக்கலாம். பட் ரெகுலர் பீரியடாக இருக்கிறவங்களுக்கு 1 வீக் முன்னாடியே வந்துடும் இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இம்ப்ளான்டேஷன்னா என்ன, பீரியட்ஸ்னால் என்ன அப்படின்னு. இதில் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னா, நான் வந்து பீரியட்ஸ்க்காக இந்த டைம் இந்த மந்த் வந்து பீரியட்ஸ் டேட் வரப்போகுது, நான் வந்து ப்ரெக்னன்சிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் எனக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கே இல்லை, அப்போது நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆக மாட்டேனா, எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிடுமா, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய சிஸ்டர்ஸ் கேட்குறீங்க. இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் எல்லாருக்கும் இருக்காது, எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. ஸோ இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்து ஒரு ஒருத்தருக்கு தான் இருக்கும், ஒரு சில பேருக்கு தான் இருக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா சில பேருக்கு இப்போ ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் இருக்கும், செகண்ட் ப்ரெக்னென்சியில் இருக்காது.
ஸோ இந்த மாதிரி இருக்கும். எல்லாருக்குமே இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் கண்டிப்பாக இருக்காது, இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. இப்போ நான் என்னையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்னோடய ப்ரெக்னன்சியில் எனக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கே கிடையாது. ஸோ அதனால் அது இல்லை அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி இந்த மாதிரி வந்துட்டாலே பீரியட்ஸ் அப்படின்னு ரொம்ப டென்ஷனாகவும் வேண்டாம். நான் சொன்ன மாதிரி பொறுமையாக அது இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வச்சு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள், உங்களாலே ஈஸியாக வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.